ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று புரட்டாசி சனிக்கிழமை. இன்று கோவிந்த நாமம் துதித்தால் துன்பங்கள் விலகும், சகல சௌபாகியமும் உங்களது வாழ்வில் வந்து சேரும். அதனால் அனைவரும் புரட்டாசி சனிக்கிழமையில் அவசியம் சொல்ல வேண்டிய கோவிந்த நாம மகிமையை சொல்லும் ஒரு தமிழ் துதியை நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன், தெய்வ பக்தி சாதிக்காததை குரு பக்தி சாதிக்கும் என்பதை உணர்த்தும் திருப்பதி ஏழுமலையான் தொடர்பான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இதை இந்த நன்னாளில் வேங்கடவனை வணங்கி ஒரு முறை கேட்டாலே அந்த திருமலைவாசன் நமக்கும் நிச்சயம் ஒரு நாள் மோட்சம் கொடுப்பார். பதிவுக்குள்ள போகலாம். ஒரு நாள் ராமானுஜர் திருப்பதி மலை அடிவாரத்துல சீடர்களோட இருக்க, அவள்லாம் சந்தேகம் கேட்க அதற்கு விளக்கங்களை சொல்லியிருக்கார். அப்போ ஒரு மோர் விற்கும் பெண்மணி, மோர் வாங்கலையோ மோர் அப்படின்னு சொல்லி வித்துன்னு போயின்னு இருக்கா. சீடர்களுக்கு மோர் சாப்பிடணும் ரொம்ப ஆசை வருது, ஆனா குருநாதர்ட சொல்லறதுக்கு ரொம்ப தயக்கம். அதனால ஆசையை அடக்கிண்டு பாடத்துல கருத்தா கேட்டு இருக்கா. மோர்க்கார பெண்மணிக்கு இவாள்லாம் பாடம் படிக்கிறது தெரியல, ஏதோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு, ஐயா சாமி நல்ல மோர் ஒரே ஒரு தடவை குடிச்சிங்கன்னா தெம்பா இருக்கும், உஷ்ணமெல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மோர்பானையை இறக்கி வைக்கிறா. ஏற்கனவே சீடர்கள்லாம் பசியிலையும் அசதியிலையும் இருந்தா இல்லையா, மோர்பானையை பார்த்தோன்னு இன்னும் வயிறு கபகபன் ஆகுறது. ஆளாளுக்கு எனக்கு உனக்குன்னு சொல்லி மோரை வாங்கி குடிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே பானை காலி ஆயிடுறது. மோர்க்கார பெண்மணி சீடர்களையும் ராமானுஜரையும் பார்த்தா, அப்போ அவளுடைய மனசுல இவர்களை போல நாமும் பக்தியில தழைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாச்சு. திடீர்னு அப்படி பக்தி உணர்வு எழுந்தது ஏன் அப்படின்னா, மகான்களுடைய பார்வை அப்படிப்பட்டது, அவ்வளவு விசேஷமானது. அப்போ ராமானுஜர் அந்த பெண்மணியிட்டு, நீ எங்களுக்கு கொடுத்த மோரோட விலை என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேக்குற. முதல்ல அந்த அம்மாவுக்கு காசு ஆசை இருந்தது, ஆனா இப்போ அவளுடைய மனசு மாறி போச்சு. ராமானுஜரை பயபக்தியோட பார்த்துட்டு, எனக்கு காசெல்லாம் வேணாம் சாமி, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு, காசுக்கு பதிலா பொருள் ஏதானும் வேணுமா அப்படின்னு சீடர் ஒருத்தர் கேட்டார். ராமானுஜரை நமஸ்கரித்தாள் அந்த பெண். எனக்கு காசும் வேணாம் பொருளும் வேணாம், பெருமாளை அடையணும், மோட்சம் கிடைக்கணும், அதுக்கு ஏதானும் வழி சொல்லுங்க, சந்தோஷமா நான் போயிடுறேன் அப்படிங்கிறா. ராமானுஜருக்கு ஒரே ஆச்சரியம், எந்த வித ஆச்சார நியமங்களோ ஒரு சாஸ்திர ஞானமோ எதுவுமே அறியாத அவளுக்குள்ள மோட்சம் வேணும்ன்ற ஆசை எப்படி தோன்றியது? இதை ராமானுஜர் சற்றும் எதிர்பார்க்கல. சில நிமிடங்களுக்கு அப்புறம், கவலைப்படாதமா, உன் நல்ல குணத்துக்கு நிச்சயமா மோட்சம் கிடைக்கும், போயிட்டு வா அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த பெண்மணி நகர்றதா இல்ல, உங்க வாக்கு பலிக்கட்டும் சாமி, அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு வழிய காமிங்க, நான் போய் சேர்றேன். ராமானுஜர் சிரித்தார். பிறகு அவள்கிட்ட, நீ நினைக்கிறது போல மோட்சத்துக்கு வழி காட்டுறதுக்கோ இல்ல மோட்சத்தை கொடுக்கறதுக்கோ உண்டான தகுதி எனக்கோ இங்க கூடியிருக்கிற சிஷ்யர்களுக்கோ யாருக்குமே இல்ல, மேல அப்படின்னு இப்படி காமிச்சு, மேல திருமலையில இருக்கானே ஒருவன், அந்த ஏழுமலைக்கு சொந்தக்காரன், அவன் கிட்ட போய் கேளுமா, உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் அருளுகின்ற தகுதி கொடுக்கின்ற தகுதி அவன் ஒருவனுக்குத்தான் உண்டு அப்படின்னு சொல்றார். அதுக்கு பிறகும் அந்த மோர்க்கார பெண்மணி நகர்றதா இல்ல. அவ, அட சாமி, மேல இருக்கிற பெருமாள்கிட்ட போய் எத்தனையோ தடவை மோட்சம் வேணும் மோட்சம் வேணும் நானும் கேட்டுட்டேன், ஆனா அவர் வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறார், பேசவே மாட்டேங்கிறார் அப்படின்னு ரொம்ப கவலையோட சொல்றா. அப்படி இல்லம்மா, அவளுக்கு நிறைய வேலை இருக்கும், அத குறையா வச்சுக்கப்படாது சொல்லப்படாது, நீ விடாம கேட்டுண்டே இரு, நிச்சயம் ஒரு நாள் மோட்சம் கொடுப்பாரு, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். இல்லைங்க சாமி, உங்களைதான் நான் மலை போல நம்பின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவ ஏதோ ரொம்ப தீர்மானத்தோட வந்திருக்கா போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறார் ராமானுஜர். பிறகு அந்த பெண்மணி சொல்றா, சுவாமி பெருமாள் எனக்கு மோட்சம் தர சொல்லி பெருமாள் கிட்ட சிபாரிசு பண்ணி எனக்கு ஓலையில எழுதி சிபாரிசு ஓலை கொடுங்க, உங்களை மாதிரி பெரியவங்க யாரானு கொடுத்தா பெருமாள் சாமி கண்டிப்பா கேட்பார் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதுக்கு மேலையும் மறுக்க முடியாது அப்படின்னு தோன்றது ராமானுஜருக்கு. சிஷியன்ட்ட ஒரு ஓலையும் எழுத்தானையும் கொண்டு வர சொல்றார். அவளுக்கெல்லாம் ஆச்சரியம் வியப்பு தாங்கல, குருநாதர் கேட்டபடி கொண்டு வந்து கொடுத்தா. ராமானுஜர் மேல அண்ணாந்து பார்த்தார். ஏழுமலையான மனதால் இருக்கரம் கூப்பி வணங்கி முகவரி எழுதுற இடத்துல வெங்கடேச பெருமாள் திருமலை அப்படின்னு குறிப்பிட்டார். பெண்மணியோட கோரிக்கையை எழுதினார். கீழே தன்னுடைய கையெழுத்தையும் போட்டு கொடுத்துடுறார். ஓலையை வாங்கிட்ட அடுத்த வினாடியே அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷம் ஆனந்தமா திருமலையை நோக்கி புறப்பட்டுடுறார். மலை ஏறி பெருமாள் சன்னதிக்கு போறா. அங்க உள்ள அர்ச்சகர்கள்ட்ட இந்த சிபாரிசு கடிதத்தை கொடுத்தா. அர்ச்சகர்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம், இது என்ன ஓலை அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவ எல்லா முழு விவரத்தையும் சொல்றா அந்த பெண்மணி. அர்ச்சகர்கள்லாம், சரி இது ராமானுஜர் கொடுத்த ஓலை அப்படின்னுட்டு மறுப்பு எதுவும் சொல்லாம நேர பெருமாளோட காலடியில கொண்டு போய் சமர்ப்பிக்கிறா. ஆம், ஸ்ரீ ராமானுஜரிடம் மோர்க்காரி பாடம் கற்கல, மோர் மட்டுமே கொடுத்ததற்கு கிடைத்த அற்புதமான பரிசு, ஆதிசேஷனின் அம்சமான ராமானுஜரின் சிபாரிசை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா அந்த வெங்கடவன்?
ஆம், பூரணமாக ஏற்றுக்கொண்டு விட்டார் அந்த திருமலைவாசன். வானிலிருந்து புஷ்பக விமானத்தை ஸ்ரீ மகாவிஷ்ணு தூதர்களோடு அனுப்பி மோர்காரியை வைகுண்டத்திற்கு அழைத்து வர செய்தார். உடையவர் உடையவர் என்று கொண்டாடுவதன் சூக்ஷ்மத்தை உணர்த்துகிற சம்பவம் இது. தெய்வ பக்தி சாதிக்காததை குரு பக்தி சாதிக்கும் என்பதை உணர்த்தும் சம்பவம் இது. அதற்குதான் மாதா பிதா குரு தெய்வம் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. நாம இப்போ சகல சௌபாகியம் தரவல்ல வேங்கடவனின் தமிழ் துதியை பார்க்கலாம். வேங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா, சங்கடஹரணா கோவிந்தா கோவிந்தா, சேஷாச்சலவாசா கோவிந்தா கோவிந்தா. பதியில் வாழும் பதியை நினைந்து பதிகம் பாட, சீரோடு செல்வம் சேரும் வாழ்வு வரும். ஸ்ரீனிவாசன் நாமமே தேன்மதுரம், வெங்கடேசன் பாதமே சரணபீட்டம். வெங்கடேசனே சரணம் சரணம், ஸ்ரீனிவாசனே சரணமையா, திருமலைவாசா சரணம் சரணம், திவ்யநாதா சரணமையா. ஏழு மலையானே சரணம் சரணம், எங்களை காப்பாய் சரணமையா. வெங்கடரமணா சரணம் சரணம், வடமலை ராஜா சரணமையா. வெங்கடேசனே சரணம் சரணம், ஸ்ரீனிவாசனே சரணமையா. கோவிந்த நாமம் துதிக்கும் மனதில் சகல பாகியம் மலருமையா. கலியுக வரதா சரணம் சரணம், வரதராஜனே சரணமையா. திருமலைவாசா சரணம் சரணம், திவ்யநாதா சரணமையா. சாரங்கபாணி சரணம் சரணம், சக்கரதாரி சரணமையா. ஸ்ரீரங்கநாதா சரணம் சரணம், சஹஸ்ரநாமா சரணமையா. வெங்கடேசனே சரணம் சரணம், ஸ்ரீனிவாசனே சரணமையா. கோவிந்த நாமம் துதிக்கும் மனதில் சகல பாகியம் மலருமையா. பார்க்கடல் வாசா சரணம் சரணம், பக்தவத்சலா சரணமையா. பத்மநாபனே சரணம் சரணம், பாப விநாசா சரணமையா. பத்மாவதி பதி சரணம் சரணம், பங்கஜபாதா சரணமையா. பாரின் அதிபதி சரணம் சரணம், பரமதேவனே சரணமையா. வெங்கடேசனே சரணம் சரணம், ஸ்ரீனிவாசனே சரணமையா. கோவிந்த நாமம் துதிக்கும் மனதில் சகல பாகியம் மலருமையா. சாந்தஸ்வரூபா சரணம் சரணம், சத்தியவேதா சரணமையா. சர்வகாரணா சரணம் சரணம், சர்வரக்ஷகா சரணமையா. சப்தகிரீஸ்வர சரணம் சரணம், சங்கடம் தீர்ப்பாய் சரணமையா. ஸ்ரீமன்னாரண சரணம் சரணம், சகல காரணா சரணமையா. வெங்கடேசனே சரணம் சரணம், ஸ்ரீனிவாசனே சரணமையா. கோவிந்த நாமம் துதிப்பவர் வாழ்வில் சகல பாகியம் மலருமையா. மங்களநாதா சரணம் சரணம், மாயவதேவா சரணமையா. மோகநாசக சரணம் சரணம், மோக்ஷகாவலா சரணமையா. மாமலை மணியே சரணம் சரணம், மாதவநாதா சரணமையா. மாசரு ஒளியே சரணம் சரணம், மாலே வண்ணா சரணமையா. வெங்கடேசனே சரணம் சரணம், ஸ்ரீனிவாசனே சரணமையா. கோவிந்த நாமம் துதிப்பவர் வாழ்வில் சகல பாகியம் மலருமையா. கருணாமூர்த்தி சரணம் சரணம், கற்பக கணியே சரணமையா. கருடவாகனா சரணம் சரணம், கலியுக வரதா சரணமையா. குவளையநாதா சரணம் சரணம், குஞ்சித பாதா சரணமையா. குலநலம் காப்பாய் சரணம் சரணம், குறைகளை தீர்ப்பாய் சரணமையா. குலநலம் காப்பாய் சரணம் சரணம், குறைகளை தீர்ப்பாய் சரணமையா. வெங்கடேசனே சரணம் சரணம், ஸ்ரீனிவாசனே சரணமையா. கோவிந்த நாமம் துதிப்பவர் வாழ்வில் சகல பாகியம் மலருமையா.
வெங்கடேஷனே சரணம் சரணம் ஸ்ரீனிவாசனே சரணமையா. கோவிந்த நாமம் துதிப்பவர் வாழ்வில் சகல பாகியம் மலருமையா. கோவிந்த நாமம் துதிப்பவர் வாழ்வில் சகல பாகியம் மலருமையா. கோவிந்த நாமம் துதிப்பவர் வாழ்வில் சகல பாகியம் மலருமையா.